ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம மதுரை டு சென்னை சமையலில் ஒரு முக்கியமான நம்ம வீட்டுக்கு தேவையான டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். சமையலறை டிப்ஸோ வேறு க்ளீனிங் டிப்ஸோ கிடையாது. பட் இந்த சீசனில் வந்து எறும்பு நிறைய பேர் வந்து என்கிட்ட இதுக்கு டிப்ஸ் கேட்டிருக்காங்க, என்னோட எனக்கு தெரிஞ்சவங்களே. ஏன்னா வந்து இந்த சீசனில் என்னென்னு தெரியல, எறும்பு அந்த அளவுக்கு வந்து ரொம்ப பாடாக படுத்துது. நிஜமாக சொல்லப்போனால் நார்மலாக நம்ம ஃபுட் ஐட்டம் எங்கன்னா கையில் பசங்க சிந்திட்டாங்க அந்த மாதிரினா வரும். அந்த பவுடருக்கு நம்ம அந்த மாதிரி வர எறும்புகளுக்கு ஒரு பவுடர், ரைசின் சாண்டலோ ஏதோ நம்ம என்ன யூஸ் பண்ணுறோமோ பவுடர், அதை போட்டாலே அந்த எறும்பு செத்து போயிடும். பட் அந்த மாதிரி எந்த ஃபுட் ஐட்டமே இல்லாமல் வீடு எல்லா இடத்துலையுமே சுகத்தில் இந்த ஏரியாவில் நிறைய பேர் வந்து இந்த ப்ராப்ளம் சொல்கிறாங்க. வீடுகளில் எல்லா இடத்துலையுமே எறும்பு அங்கங்கே அங்கங்கே ஊறுது. அது என்னன்னு தெரில, இந்த சீசனா இல்லை கிளைமேட்டுக்கா என்னன்னு தெரில, அந்த எறும்பு வருது. அதுக்கு நம்ம என்ன பண்ணாலும், நான் சாப்பிடலாம் தண்ணி கலந்து அடிச்சு பார்த்தேன், இன்னும் நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொன்னாங்க, அதெல்லாம் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், பட் எதுவுமே சக்ஸஸ் ஆகலை. ஃபைனலாக வந்து நானுக்கு ஒரு சொல்யூஷன் ரெடி பண்ணலாம்னு சொல்லிட்டு பண்ண ஆரம்பித்தேன். ஸோ இது பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு எறும்பு ஃபுல்லாமே வந்து அதை அடித்த உடனே ஒரு 2 செகண்டில் எல்லாம் மயங்கி செத்து போயிடுச்சு. பாருங்கள், எல்லாம் வாங்கி அந்த இடத்துல செத்து போச்சு. வேறு எதுனா பண்ணால் கூட கொஞ்சம் நேரம், வேறு எதுனா நம்ம யூஸ் பண்ணப்போலாம் அந்த இடத்த விட்டு வேறு இடத்துல எறும்பு இப்படி பறந்து பறந்து வந்துக்கிட்டு இருந்துச்சு. பட் இந்த நான் ட்ரை பண்ணதுக்கப்புறமா எறும்பு செத்து போனது, அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு வரவே இல்லை. அந்த இடத்துல ஸ்மெல்லு எல்லாமே இதுக்கு சேர்த்து வரல. பட் இது வந்து நமக்கு ஆபத்தானதும் கிடையாது, சேஃப்டியாகவே யூஸ் பண்ணலாம் நம்ம. இது வந்து எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி தான் நான் இந்த வீடியோவில் போட்டிருக்கேன். வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இதுக்கு தேவையான லிக்விடு, ஃபஸ்ட்டு ஒரு சின்ன கப் எடுத்துக்கிறேன். அதில் 2 ஸ்பூன் ஆப்ப சோடா எடுத்திருக்கேன். நம்ம ஆப்பத்துக்கு போடுவோம் இல்லைங்களா, அந்த சோடா தான் எடுத்திருக்கேன். ஸோ 2 ஸ்பூன் ஆப்ப சோடாவுக்கு வந்து 4 ஸ்பூன் வினிகர். நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா வினிகர், நிறைய பேர் இந்த பிக்கிள்ஸு சிக்கன்லாம் வாஷ் பண்ணுறதுக்கெலாம் இந்த வினிகர் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம நார்மல் வெஜிடேபிள் அந்த வினிகர் தான் வந்து கிச்சனுக்கு யூஸ் பண்ணுற அந்த வினிகர் தான் வந்து 4 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். பாருங்கள், அந்த ஆப்ப சோடா மாவு கூட வந்து அந்த வினிகர் கலந்தவொடனே எப்படி வந்து அது பொங்கி வருதுன்னு. இது ரொம்ப மைல்டாக ஒரு வந்து ஆசிட் தன்மை இருக்குது. பட் இது இப்போ நம்ம கையில் பட்டாலோ இல்லை எதுவுமே நமக்கு எந்த ஆபத்தும் கிடையாது. நிறைய பேருக்கு இந்த விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும், பட் தெரியாதவங்க பிகினர்ஸ்க்காக நான் இந்த டிப்ஸ் சொல்கிறேன். ஸோ இந்த ஆப்ப சோடாவையும் அந்த வினிகரையும் நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணிடுறோம், பவுடர் இல்லாமல் நல்லா கலந்துடலாம். எனக்கு அது ரொம்ப சின்னதாக இருக்கிறனால வந்து இதில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணணும், பத்தாது. இந்த கப்பு சின்னதாக இருக்கிறனால பவுலில் மாற்றிக்கிறேன். ஸோ அதை நல்லா கலந்துட்டு ஒரு 100 மில்லி அளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாம் சரிங்களா. 2 ஸ்பூன் ஆப்ப சோடாவுக்கு 4 ஸ்பூன் வினிகர் எடுத்துக்கிறோம். 100 ml தண்ணி அளவில் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா வந்து கரெக்டாக இருக்கும். எறும்புகளுக்கு வந்து அது தேவை, சாகிறது தேவையான அளவுக்கு பவர் நம்ம வந்து ரெடி பண்ணிடுறோம். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இது பவுடராகவே இருக்கக்கூடாது, நல்லா கலந்து விட்டுறணும். இதில் லாஸ்ட்டாக வந்து இன்னும் ஒரே ஒரு பொருள், அதாவது 2 இந்த அளவுக்கு வந்து 2 கற்பூரம் சேர்த்துக்கிறேன். நீங்கள் தயாரிக்கிற எடுத்துக்கிற பவுடர் அளவை பொறுத்து கற்பூரம் வேணும் எடுத்து அதிகமாக வேணும்னா எடுத்துக்கோங்க. இப்போ வந்துட்டு நான் அந்த 2 கற்பூரத்தை நல்லா பொடி பண்ணி இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். ஸோ பாருங்கள், நல்லா கலந்துருங்க. பவுடராக இருந்ததுன்னா அந்த ஸ்ப்ரே பாட்டில் வந்து அந்த பைப்பில் ஏறுற இடத்துல வந்து நின்றுக்கும். ஸோ இப்போ வந்து இது நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு என்கிட்ட வந்து இந்த ஒரு சென்ட் பாட்டில், பழைய சென்ட் பாட்டில் இருந்தது. ஸோ அதில் வந்து நான் இதை ஊற்றிக்கிறப்பறம் உங்கள்கிட்ட ஸ்ப்ரே பாட்டில் இருந்தாலே நீங்கள் அதில் கூட போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ இந்த பழைய சென்ட் பாட்டில் வந்து இப்போ ஊற்றிட்டேன் பாருங்கள், ஃபுல்லாக ஊற்றியாச்சு. ஃபுல்லாக எனக்கு சரியாக வந்துடுச்சு, எடுத்த அளவு இந்த பாட்டிலுக்கு வந்து ஃபுல்லாக வந்துடுச்சு. ஸோ இப்போ இதை மூடிட்டு நம்ம வந்து நம்ம எறும்புகள் மேலே போய் நம்ம காமிச்சிட வேண்டியதுதான். நம்மளோட கோபத்தை பாருங்கள், எவ்வளோ எறும்பு வீடு அங்கங்கே அங்கங்கே கம்ப்யூட்டர் கீபோர்டு எல்லா இடத்துலையுமே ஒரு இடம் வேணாம். பட் அங்கே சாப்பிட்ற பொருள் எதுவுமே கிடையாது, ஆனால் வீட்டில் நிறைய வெளியில் இந்த மாதிரிலாம் வந்து ஃபுல்லாக இந்த மாதிரி எறும்பாக இருந்தது. ஸோ இதை அடித்ததுக்கப்புறம் பாருங்கள் எப்படி எஃபெக்ட் இருக்குன்னு பாருங்கள், எவ்வளோ எறும்பு எவ்வளோ போயிட்டுருக்கு. சார சாரே அங்கங்கே அங்கங்கே எறும்பு போயிட்டு இருந்துச்சு. ஸோ இப்போ இது வந்து நான் உங்களுக்கு அடித்து காமிக்கிறேன் பாருங்கள். நம்ம ரெடி பண்ண அந்த மிக்ஸை, இதெல்லாம் ஏற்கனவே நாங்கள் என்னென்ன சொல்யூஷன்லாம் போட்டு பார்த்தோம், பட் ஒரு எஃபெக்டும் இல்லை. மறுபடியும் அது மேலே எறும்புகள் வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ லாஸ்ட்டாக வந்து இது கண்டுபிடிச்சி இது வந்து அடிச்சதுக்கப்புறம் இப்போ நல்லாயிருக்கு, வீட்டில் வந்து எறும்புகளே இல்லை. ஸோ அந்த எறும்பு போகிற இடத்துல ஃபுல்லாக அடிச்சிடும். அந்த ஸ்மெல்லுக்கும் அதில் இருக்க அந்த கெமிக்கல் இதுக்கும் எறும்புகள் வந்து அடுத்த செகண்ட் மயங்கி செத்து போயிடுது. அதுக்கப்புறம் நம்ம அவ்வளோதான், பெருக்கி அள்ளி போட்டுற வேண்டியதான். பாருங்கள், இப்போ நம்ம அடித்த உடனே பாருங்கள் எல்லாம் அப்படி எப்படியே அங்கங்கே சுருண்டுருச்சு. இன்னும் கொஞ்சம் பேர் 1-2 பேர் அங்கிட்ட அங்கிட்டிருந்து வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இது அவங்க அந்த இடத்துல வந்துட்டாங்கன்னா செத்து போயிடுறாங்க. அந்த மாதிரி பாருங்கள், அப்படியே எறும்பு பாருங்கள், அந்த நம்ம அடித்து அந்த லிக்விட் அடித்தோடனே அப்படியே சுருண்டுருச்சு. 1-2 இப்போ தான் அங்கிட்டிருந்து அந்த பக்கம் இருந்து வந்துக்கிட்டு இருக்குது. இதை வந்து பட்டவனே கண்டிப்பாக இதாகிட்டும் நினைக்கிறேன். உயிர்களை கொள்வது வந்து பாவம் தான், பட் இதோட தொல்லை தாங்க முடியலை. பருப்பு அரிசி மிளகாலெலாம் வந்துடுது. கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.